வணக்கம். இன்று மார்ச் 28, 2019 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளுடன் தமிழ்ச்செல்வன். புதுக்கோட்டை மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள இந்திரா நகரில் இரவில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நகர போலீசார் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ள அந்த இளைஞரை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எருக்களக்கோட்டை பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் மர்ம நபர்கள் 2 பேர் அலுவலக கண்ணாடியை உடைத்து 1.5 லட்சம் கொள்ளையடித்து சென்றிருந்தனர். இதுகுறித்து பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர் சுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் பெயரில் அறந்தாங்கி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் இருக்கும் கேமராவில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 பேர் பணத்தை கொள்ளையடித்து சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. இதையடுத்து பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சங்கர் மற்றும் அருண், பாலாஜி மற்றும் 18 வயது சிறுவன் உட்பட 4 பேரை அறந்தாங்கி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீனவர்கள் 5 பேரில் 4 பேர் கடந்த 6ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அப்துல் ராதூத் எனும் ஒரு மீனவர் மட்டும் விடுதலை செய்யப்படாமல் இருந்தது மீனவர்கள் இடையே பெரும் குழப்பத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அவர் ஏற்கனவே எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக 2 முறை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. இது 3ஆம் முறை என்பதால் அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே ரெட்டலயம் கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதிகள் இல்லாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் பிரதம மந்திரி சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் 96 லட்சம் மதிப்பில் கார் சாலைகள் இப்பகுதிக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு ஒதுக்க செய்யப்பட்டுள்ளது. இதனை அரசு ஒப்பந்ததாரர் ஒருவர் இந்த சாலையை ஒப்பந்தம் எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த சாலை போடும் பணிகள் 1 மாதம் மட்டுமே நடைபெற்றது. பின்னர் வேலை நடைபெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் கரடு முரடான சாலையில். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்ட ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து இருந்தோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அந்த பகுதி கிராம மக்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்துள்ளனர். பின்னர் இந்த அறிவிப்பு குறித்து மாநில தேர்தல் ஆணையருக்கும் மனு அனுப்பியுள்ளனர். இது சம்பந்தமாக அப்பகுதியில் தேர்தல் புறக்கணிப்பு என்று விளம்பர பதாகையும் கிராம மக்கள் வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலை அடுத்த தண்டீஸ்வரரில் உள்ள சத்குரு சம்ஹார மூர்த்தி திருக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெறும். அதேபோல் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 495 காளைகள் மற்றும் 101 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாடு முட்டியத்தில் 8 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் இன்றைய வானிலைப்படி அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை காணப்படும். புதுக்கோட்டையில் 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றிற்கு 3072 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 41.20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் லிட்டருக்கு 76.56 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 71.07 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்களது மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்கள் தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchenews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.